ஆசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். நான் கயல்விழி இளங்கோவன். இன்றைய தலைப்புச் செய்திகள். தாய்மண்ணை நோக்கி திரும்பின வான்படை வீரர்களின் நல்லுடல்கள், ராணுவ மரியாதையுடன் நல்லடக்க சடங்குகள். உதவியாக 10,000 ரிங்கே. இரு வாரங்களில் முதல் கட்ட ஆய்வறிக்கை முழுமையடையும். ஊழியர் சேமநிதியின் 3 கணக்கு நாளை அறிமுகம். அவசர தேவைகளுக்கு சந்தாதாரர்கள் மீட்கலாம். அரச மலேசிய கடற்படை தளத்தில் நேற்று 2 உளங்கூர்திகள் விபத்து. அது தொடர்பான முதல் கட்ட அறிக்கை இன்னும் 2 வாரங்களில் முழுமையடையும். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தற்காப்பு அமைச்சர் அந்த கடப்பாட்டை தெரிவித்ததாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபடேல் கூறினார். உளங்கூர்தி விபத்து மீதான முழு அறிக்கையும் இன்றிலிருந்து 1 நிறைவடையும் என உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விபத்து குறித்து துல்லியமான ஆய்வும் விசாரணையும் மேற்கொள்ளப்படும். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அந்த உறுதி வழங்கப்பட்டது. அத்துடன் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் விபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதாக ஒருமைப்பாட்டு அரசாங்க பேச்சாளருமான ஃபாமி குறிப்பிட்டார். உளங்கூர்தி விபத்தில் பலியானோர் குடும்பத்துக்கு தொடக்க உதவியாக 10,000 ரிங்கிட் வழங்கப்படும். அரசாங்கம் அதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோர்டின் அறிவித்தார். ரொக்க உதவி தவிர இறுதி யாத்திரைக்கான செலவு, உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல விமான கட்டண விலக்கு, நல்லடக்க சடங்குக்கான செலவு அனைத்தையும் மலேசிய ஆயுதப்படை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். அத்துடன் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தாருக்கு பொதுமக்கள் உதவும் பொருட்டு சிறப்பு நிதியம் தோற்றுவிக்கப்படும். அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் வெளியிட்ட அறிக்கையில் டத்தஸ்ரீ முகமது காலித் இந்த விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். அரச மலேசிய வான்படை உளங்கூர்தி விபத்தில் உயிரிழந்த பேராக்கைச் சேர்ந்த 3 குடும்பத்தாருக்கு வழங்கப்படவிருக்கும் உதவி குறித்து மாநில அரசு ஆராயும். அடுத்த வாரம் நடைபெறும் மாநில அரசு மன்ற கூட்டத்தில் அது விவாதிக்கப்படும் என ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் தெரிவித்தார். நேற்றைய அந்த கோர விபத்தில் உயிர் ஈந்தவர்களுள் லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன், நூர் ஃபராஹிமி முகமது சைதி, முகமது ஷாரிசான் முகமது தர்மிசி ஆகியோர் பேராக்கைச் சேர்ந்தவர்களாவர். பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரின் தேவையை கேட்டறிந்த பின் உரிய உதவிகள் ஆராயப்படும் என பேராக் மனிதவள, சுகாதார, தேசிய நல்லிணக்க, இந்திய சமூக விவகார செயற்குழு தலைவருமான சிவனேசன் கூறினார். ஒருவர் வந்துட்டு இப்போதான் திருமணமாகி 3 ஆகிறது, சிவசுதன். மற்றும் 2 வந்து பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைகள், கை பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் தான் தேவைப்படும்ட்டு பிறகு அவர்களே முன் வந்து கேட்டார்கள்னா நிச்சயமாக அதை வந்து MMK அதாவது வந்து எக்ஸ்கோவில் பேசி ஒரு முடிவு எடுத்து நிச்சயமாக உதவி செய்வோம். ஏன்னா வந்துட்டு 2020-21 கோவிட் கால தாக்கத்தில் வந்துட்டு சில குழந்தைகள் வந்து தாய் தகப்பனாக 2 இறந்து அனாதையாக நின்னாங்க. அப்போ பேராக் மாநில அரசாங்கம் அவங்களை கைவிடலை. அவர்களுக்கு வந்துட்டு பல்கலைக்கழகத்து வரைக்கும் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ அதே போல் வந்துட்டு இவர்களுக்கு வந்துட்டு இவங்க குடும்ப சூழ்நிலை தெரியணும், பின்னணி தெரியணும், அதெல்லாம் தெரிஞ்சால் வந்துட்டு நிச்சயமாக பேராக் மாநில அரசாங்கம் அவர்களுக்கு தக்க உதவிகளை செய்யும். இப்போ ராஜா பெர்மைசூரி பைனோன் மருத்துவமனையின் தடயவியல் துறை வளாகத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். முன்னதாக உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார். தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி, கடற்படை தளபதி தான்ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் ஆயுப் ஆகியோரும் உடனிருந்தனர். உளங்கூர்தி விபத்தில் உயிர் தியாகம் செய்த எல்லா 10 பேரின் உடல்களும் இப்போ ராஜா பெர்மைசூரி பைனூன் மருத்துவமனையின் தடயவியல் பிரிவில் சவக்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. ஆய்வு முடிந்து பிற்பகல் 2:20 எல்லா வீரர்களின் உடல்களும் அவரவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டன.
உயிரிழந்த முஸ்லீம் வீரர்களின் உடல்கள் ஈப்போவில் உள்ள மலாய் ராணுவ படையின் 23 தளபதிய முகாமில் வைக்கப்பட்டு தொழுகை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் குடும்பத்தாரிடம் அவை ஒப்படைக்கப்பட்டதாக அரச மலேசிய கடற்படை தெரிவித்தது. உயிரிழந்தோர் நல்லுடல் அவரவர் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படும். அவர்கள் அனைவருக்கும் இராணுவ மரியாதை செலுத்தப்படும் என TLDM தெரிவித்தது. கடற்படை உளுங்கூர்தி விபத்தில் உயிரிழந்த தி சிவசுதனின் நல்லுடல் இன்று மாலை 5:30 அளவில் அவரின் இல்லத்துக்கு கொண்டுவரப்பட்டது. நாளை காலை 9:30 அவருக்கான இறுதிச் சடங்குகள் தொடங்கும் என குடும்பத்தினர் தெரிவித்தனர். கடற்படை மரியாதையுடன் சிவசுதனின் உடல் பேராக் சத்ய 1 தமான் சிர்டாங் ஜயா 10 எனும் முகவரியில் உள்ள அவரின் வீட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. குடும்பத்தார், உறவினர்கள், சுற்றத்தாருடன் பொதுமக்களும் சிவசுதனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உயர்கல்வி அமைச்சரும் லுமுட் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிர் சிவசுதனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவரின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். குடும்பம் ஒற்றை மகனை இழந்து தவிக்கிறது. தேசம் மாவீரனை தொலைத்துவிட்டு கண்ணீரில் தத்தளிக்கிறது. சிவசுதன் அரச மலேசிய கடற்படையின் ஒரே இந்திய விமானி, வானில் பறக்கும் கனவுடன் வளர்ந்து வானோடு ஒருமித்த கர்ம வீரன். என்ன நிறைவு கொண்டாய் இப்படியொரு நித்திரை கொள்வதற்கு? ஊற்றார் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் எத்தனையோ வினாக்களுக்கு விடையளிக்க இயலாமல் நிரந்தர ஓய்வில் கிடக்கிறார் அந்த மாவீரன், லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன். 1993 ஜனவரி 23 நாள் இந்த மண்ணை முத்தமிட்டார். பேராக் சத்யவான் அவரின் பூர்வீகம். விமானியாவது அவரின் சிறுவயது கனவு. எந்த கனவை துரத்தினாலும் அது நனவாகும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு அவர். தமிழ்பள்ளி தலைமை ஆசிரியரான தந்தை தஞ்சப்பனும் ஆசிரியையான தாயார் பரமேஸ்வரியும் நெறியூட்டி வழிகாட்டி சிறந்த குடிமகனாக உருவாக்கினர் சிவசுதனை. 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் அக்காவுக்கும் தங்கைக்கும் நடுவே பிறந்தவர். சித்யவான் மகா கணேச வித்யாசாலை தமிழ்பள்ளியில் தொடக்க கல்வியை பயின்ற அவர் இடைநிலை கல்விக்கு பின் 2011 மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை தொடர்ந்தார். 5 கடற்படை துறையில் மேற்படிப்பை மேற்கொண்டார். கடற்படை விமானியாக வேண்டும் எனும் தீரா வேட்கையோடு பயிற்சிகளையும் தொடர்ந்தார். அவர் மனத்தில் ஆணித்தரமாக வேரூன்றி இருந்த அந்த கொள்கையே அவரை கடற்படை விமானியாக உருவாக்கியது. அவன்தாங்க இந்த குடும்பத்தோட எல்லாமே. அவன்தான் எதை வந்து நான் விடுறதுன்னு தெரியல. ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஒரு நோண்டல், ஒரு கிண்டல், எல்லாமே அவன்தான். அவன் போனது அவன் மட்டும் போல, இந்த வீட்டோட சந்தோஷத்தையே போய் எடுத்துக்கிட்டோம். அவன் விரும்பப்பட்டு தான் நம்ம போனேன். அவன் சொன்னதெல்லாம் 2 வார்த்தை தான். ஹோம் 6 நான் படிக்க மாட்டேன், வாத்தியார் வேலை எனக்கு வேண்டாம். அப்போ இதில் போனோம், அவன் போனான், சந்தோஷமாக தான் போனான். யூபிஎனை முடித்தோன்னே அவனுக்கு வந்து போஸ்டிங் சபாவில் கொடுப்போம். சபாவில் 2 கழிச்சு அவனை எக்ஸோ ஆனான். அவர் நான் பக்கான். அப்போ 3 கொஞ்சம் நான் அங்கே சொன்னாங்கன்னா ஒரு பக்கரான் செய்யணும். அப்போ அவனுக்கு கிடச்சது 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து ஹெலிகாப்டரு, ஒன்று சப்மேரின் ஓட்டுறது. அப்போ அவங்க அம்மாவும் நான் சொன்ன சப்மேரின்லாம் வேண்டாம், அது கடலுக்கு அடியில் போகிறது, அது எப்போதும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் ஹெலிகாப்டர் கேட்போம். 5 பேரையும் செலக்ட் பண்ணேன். 5 பேரில் இவனும் ஒர்க் பண்ணேன். நல்ல ஒரு திறமசன். எளிமையான குணம், அன்பால் அனைவரையும் வசீகரிக்கும் தோற்றம், சுபாவம், கள்ளம் கபடமற்ற குணத்தாலேயே நிறைய நண்பர்களை அவர் கொண்டிருப்பதாக பாலிய நண்பர்கள் தங்கள் எண்ணங்களை அசை போட்டனர். அரச மலேசிய கடற்படையில் இணைந்த பின்னரும் சிவசுதனின் நட்பு வட்டம் பெருகியதற்கு அவரின் குணமே காரணம். அத்துடன் விமான பயிற்சிகளில் அவர் முழு மனத்துடனும் ஆர்வத்துடனும் பங்கேற்பது அனைவரையும் கவர்ந்தது. சின்ன வயசுலேருந்து தெரியும், ஏன்னா நாங்கள் இங்கே தான் வளர்ந்தோம், ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம். யூபிஐ நம்ம படித்ததும் ஒன்றா நாங்கள் படித்தோம், கிராஜுவேட் பண்ணோம். அவர் கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் டூரிங் த ட்ரைனிங் வந்து அவர் ஒரு ஹி வாஸ் அ வெரி குட் ஆஃபீஸர். ஒரு பர்ஃபெக்டான கேடட்னு சொல்லலாம். ஹி வாஸ் டெடிக்கேட்டட் டு ஹிஸ் ஒர்க். அவர் ட்ரைனிங்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டார். தட்ஸ் வை டுடே ஹி போன வாரம் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் கூட வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மீட் அப் பண்ணிட்டு தென்
டெக்னிக்கலி வந்துட்டு அவர் ஒரு வெரி குட் பைலட். சிவசுதனுக்கு 3 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது. மனைவி தர்ஷினி சந்திரசேகர் பல் மருத்துவர் ஆவார். குடும்பத்தின் ஆணி வேராய், நண்பர்களுக்கெல்லாம் அருமை தோழனாய், நாட்டின் போர் வீரனாய், நல்லதொரு சேவையாளனாய் திகழ்ந்து வானில் வட்டமிட்ட பறவை இன்று அமைதியை போர்த்தி கொண்டிருக்கிறது. போய் வா போர் வீரனே, எங்கே உன் வசமாகி விடுவோமோ என அஞ்சி அந்த வானம் உன்னை வசமாக்கி விட்டதா, இல்லை வஞ்சித்து விட்டதா? வானம் இல்லை என்றால் என்ன? இந்த மலையக காற்று உண்டு. லுமோட் கடலில் அலை வீசும் வரை இந்த காற்று உன் உயிரீகத்தை கவி பாடும். $35,00,000 நாட்டில் நீரிழிவு நோய் தாக்கும் ஆபத்து உடைய பெரியோர் எண்ணிக்கை. முறையான உடல்நல பரிசோதனை செய்து கொள்ளாததால் அவர்கள் அத்தகைய இடரை சந்திக்க நேரிடும் என சுகாதார துணை அமைச்சர் அடாத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி எச்சரித்தார். உடல்நல பரிசோதனைக்காக பல்வேறு திட்டங்களை அரசு முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக B40 தரப்பினருக்கு உதவும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடளாவிய நிலையில் சுகாதார கிளினிக்குகள் கட்டணமின்றி அந்த சோதனை மேற்கொள்வதை துணை அமைச்சர் சுட்டினார். நீரிழிவு நோய் தாக்கும் ஆபத்து உடையோருக்கு உரிய வழிகாட்டுதல், உணவு முறை, வாழ்க்கை முறை ஆலோசனையாக வழங்கப்படுகிறது என டாக்டர் லுகானிஸ்மான் குறிப்பிட்டார். பலரும் காத்திருந்த ஊழியர் சேமநிதியின் 3ஆம் கணக்கு நாளை அறிவிக்கப்படவுள்ளது. அவசர தேவைக்கு பணத்தை மீட்டுக் கொள்வதற்கு தோதாக குறிப்பிட்ட விகிதத்தில் தொகையை அதில் சேர்க்கும் வகையில் தளர்வு அளிக்கப்படும். 3ஆம் கணக்கை தொடங்குவதற்கும் மறுப்பதற்கும் ஊழியர் சேமநிதி வாரியம் சந்தாதாரருக்கு முழு உரிமை வழங்குகிறது. அது குறித்து முடிவெடுக்க சந்தாதாரர்களுக்கு EPF காலக்கெடு வழங்கும் என கருதப்படுகிறது. EPFஇன் 3 கணக்குகளில் முதல் கணக்கு அந்திம கால சேமிப்பாக அக்கவுண்ட் பெர்சாரான் என குறிப்பிடப்படும். கல்வி, உடல்நலம், வீடு வாங்குதல் போன்றவற்றுக்கு நிதி மீட்பதற்கான 2ஆம் கணக்கு அக்கவுண்ட் சுஜாத்ரா என்று வழங்கப்படும். புதிதாக 3ஆம் கணக்கு அக்கவுண்ட் ஃபிளெக்சிபிள் என அறியப்படும். அவசர தேவைக்கு இதிலிருந்து பணத்தை மீட்டுக் கொள்ளலாம். மாதாந்திர சந்தாவில் 70 விழுக்காடு முதல் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. பணி ஓய்வு பெறும் வரை அதனை மீட்க இயலாது. எஞ்சிய 30 விழுக்காடு 2ஆம் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. ஆயினும் மே மாதம் தொடங்கி முதல் கணக்கில் 75 விழுக்காடும், 2ஆம் கணக்கில் 15 விழுக்காடும், 3ஆம் கணக்கில் 10 விழுக்காடும் சேர்க்கப்படும். 3ஆம் கணக்கில் இருந்து குறைந்தது 50 ரிங்கிட் வரை பணம் மீட்க முடியும் என EPF விவரித்திருக்கிறது. பர்லேஸ் மந்திரி பசார் மகன் உட்பட 6 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தடுத்து வைத்துள்ளது. 2 ஆண்டுகளாக 6,00,000 ரிங்கிட் மதிப்பிலான ஆவணங்களையும் போலி கோரிக்கையையும் தாக்கல் செய்து பொய் உரைத்தது தொடர்பில் SPRM அவர்களை கைது செய்தது. புலனாய்வுக்காக இன்றும் நாளையும் அவர்களை தடுத்து வைக்க SPRM விடுத்த கோரிக்கையை ஏற்று மெஜிஸ்ட்ரேட் அனா ரோசானா மொஹமட் நூர் அந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் மந்திரி பசார் அலுவலகம், மாநில அரசு செயலாளர் அலுவலகம் ஆகியவற்றை சேர்ந்த 2 ஊழியர்களும் அவர்களுள் அடங்குவர். எஞ்சியோர் நிறுவன குத்தகையாளர்கள் அவர். 2022 தொடங்கி இதுவரை செய்யாத பணிகளை செய்ததாக போலி கணக்கு காட்டி பணம் பெற்றதாக அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்படுகின்றனர். பராமரிப்பு, பழுது நீக்கம், சேவை, விநியோகம் போன்றவற்றுக்காக அவர்கள் 6,00,000 ரிங்கிட் வரை போலி கணக்கை காட்டி பணம் பெற்றுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நல்க ஆயத்தமாக இருப்பதாக பர்லீஸ் மந்திரி பசார் மொஹமட் சுக்ரி ரம்லி உறுதியளித்தார். தேசிய மொழியில் ஆற்றல் இல்லாததால் கடப்பிதழ் புதுப்பித்தல் விண்ணப்பத்தை குடிநுழைவு அதிகாரி நிராகரித்தாரா? பினாங்கில் நிகழ்ந்ததாக கூறப்படும் அந்த நேர்வு குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மலேசிய குடிநுழைவு தலைமை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ உறுதியளித்தார். பினாங்கில் உள்ள நகர் உருமாற்ற மையம் UTCL தேசிய மொழியில் ஆற்றல் இல்லாததால் தமது தாயின் கடப்பிதழ் புதுப்பித்தல் நிராகரிக்கப்பட்டதாக ஆடவர் ஒருவர் நேற்று முன்தினம் மனக்குமுறலை வெளியிட்டிருந்தார்.
ஆயினும் பின்னர் அதே நாளில் கடப்பிதழ் புதுப்பிக்கப்பட்டு தாம் பெற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இதுபோன்ற விண்ணப்பங்களை அங்கீகரிக்கவும் சான்றுகளை உறுதி செய்யவும் குடிநுழைவு அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் சரிபார்ப்பர். ஆனால் அது மரியாதையுடனும் நிபுணத்துவமாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என டாக்டர் ருஸ்லின் வலியுறுத்தினார். நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் படி வாடிக்கையாளர்கள் கையாளப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் நினைவுறுத்தினார். சமூக ஊடகங்கள் வாயிலாக போலி ஓட்டுநர் அனுமதி குறிப்பாக அந்நிய நாட்டவருக்கு விற்கப்படுவதை சாலை போக்குவரத்து துறையின் கெடா கிளை அம்பலப்படுத்தியது. இம்மாதம் 9ஆம் தேதி வியட்நாமிய ஆடவர் ஒருவர் கெடா புகிட் காயோஹி தாமில் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கள்ள நடவடிக்கை வெளிச்சத்துக்கு வந்தது. புகிட் காயோஹி தாம் எல்லைப் பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த போது அந்த 24 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டதாக ஜேபிஜேவின் கெடா துணை இயக்குநர் ஷருல் அசார் மட்டாலி தெரிவித்தார். வீசட் வாயிலாக 1000 ரிங்கிட்டுக்கு ஓட்டுநர் அனுமதியை அந்த ஆடவர் வாங்கியது விசாரணையில் தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார். அந்த அந்நிய நாட்டவருக்கு 8000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டது. எச்சரிக்கைகளை புறக்கணிக்கும் பேருந்து ஓட்டுநர்கள் விரைவு பேருந்தை செலுத்திக் கொண்டே டிக்டாக்கில் நேரலை செய்த 3 ஓட்டுநர்களுக்கு கெடா ஜேபிஜே 150 ரிங்கிட் தண்டம் விதித்தது. ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் ஹரிராயா ஐடில் ஃபிட்ரியின் போது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உயிரை பறிக்கும் ஆபத்துடைய இது போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்கும்படி ஓட்டுநர்களுக்கு சாலை போக்குவரத்து துறை அறிவுறுத்தியது. ஆடவர் ஒருவரை ஏமாற்றியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் செயலாக்க அதிகாரி ஒருவர் பட்டவத் செஷன் நீதிமன்றத்தில் மறுத்தார். 2 ஆண்டுகளுக்கு முன் விதிக்கப்பட்ட தண்ட தொகையை குறைப்பதாக கூறி கே சிவபிரகாசத்திடம் 3000 ரிங்கிட் கோரியதாக முகமது ஜைமி ஷா மாமூத் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பினாங்கு பர்சியாரன் பயான் இண்டாவில் முகமது ஜைமி அந்த குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. விலங்குகள் வீட்டில் நமக்கு உற்ற தோழமை, வருமானம் ஈட்டுவதற்கு பண்ணையில் உதவி, இப்படி பல்வேறு வகையில் நமக்கு துணையாக செல்ல பிராணியாகவும் பொருள் ஈட்ட உதவியாக கால்நடையாகவும் இருக்கும் விலங்குகளின் நலனையும் பேண வேண்டுமல்லவா? இறைவன் படைப்பில் உதித்த அந்த உயிர்களின் இன்னலை போக்குவோர் கால்நடை மருத்துவர்கள், உயிர்காக்கும் சுகாதார பணியாளர்கள், இவர்களும் தேவதைகளுக்கு ஈடானவர்களே. அந்த வெண்ணிற தேவதைகளின் சேவைகள் ஆர்வம் பற்றி விவரிக்கிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3-5 மணிக்கு ஆர்டிஎம் TV2 பெரித்த அலைவரிசையிலும் வசந்தம் உங்கள் இல்லங்களை நாடி. காசா மீதான இஸ்ரேலிய ராணுவத்தின் வஞ்ச தாக்குதல் 200வது நாளை எட்டியது. 14 லட்சம் பாலஸ்தீனர்கள் தஞ்சம் புகுந்துள்ள ராஃபா நகரின் மீது தற்போது யூத படையின் பார்வை திரும்பியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி 1000கணக்கான பாலஸ்தீனர்களை இஸ்ரேலின் யூதப்படை கொன்று குவித்து வருகிறது. நேற்று வரையில் இஸ்ரேல் ராணுவத்தின் கோர தாக்குதல்களில் 34,000 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அதில் அதிகமானோர் சிறாரும் பெண்களுமே என்பது நெஞ்சை பதைபதைக்க செய்கிறது. பாலஸ்தீனம் முழுவதும் இடிந்த கட்டடங்களுக்குள் காணாமல் போன 8,000க்கும் அதிகமானோர் புதையுண்டு கிடக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 485 சுகாதார பணியாளர்கள், 66 பொது தற்காப்பு பணியாளர்கள், 140 செய்தியாளர்கள், மாந்தனேய உதவிகளை வழங்க வந்த 224 தன்னார்வலர்கள் ஆகியோரும் யுதப்படையின் கோர தாக்குதல்களில் பலியானவர்களுள் அடங்குவர். இதனிடையே காசா தீபகற்பத்தில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடுவர் பணியாற்றும் முடிவில் கத்தார் தீர்க்கமாக உள்ளது. நடுவராக தமது பணியை தொடர டோஹா பரிசீலனை செய்து வரும் நிலையில் அதனை முறையாக மேற்கொள்ளவில்லை என அண்மையில் வெளிவந்த சாடல்கள் குறித்து கத்தார் மனநிறைவின்மை அடைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்தார். அதனை தாம் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் தக்க சமயத்தில் சரியான முடிவை தாம் எடுக்க உள்ளதாகவும் கத்தார் உறுதிபட கூறியது.
மேலும் நடுவராக பணியாற்றும் கத்தாருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள துருக்கியை மஜித் அல் அன்சாரி பாராட்டினார். காசா விவகாரத்தில் கத்தாருக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வரும் முதன்மை நாடுகளில் துருக்கியும் ஒன்று என அவர் குறிப்பிட்டார். சீன பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன். கடந்த ஆண்டு ஜூனுக்கு பின் அந்த வல்லரசுக்கு அவர் மேற்கொள்ளும் பயணம் இது. உளவு பலூன் சம்பவம், தைவான் தொடர்பான நெருக்கடி ஆகியவற்றினால் சற்றே கசந்திருக்கும் உயர்நிலை உறவை சீரமைக்கும் நோக்கத்தை அவரின் இந்த பயணம் கொண்டிருக்கிறது. அத்துடன் தென்சீன கடல் விவகாரம், ரஷ்ய உக்ரைன் போரில் சீனாவின் நிலைப்பாடு, மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி ஆகியவை குறித்தும் பிளிங்கன் இந்த பயணத்தின் போது கலந்தாலோசிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் தற்போது தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து கலந்தாலோசித்தனர். அதில் தென்சீன கடல் விவகாரம், தைவான் அமைதி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. தென்சீனாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 100,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். குவாண்டோங் மாவட்டத்தில் சின்யுவன், ஷென்ஜன் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புயல் மழைக்கான உச்சக்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குவாங்டோங்கில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை இந்த நூற்றாண்டுக்கான மிக மோசமான வெள்ளப்பேரிடருக்கு வித்திடும் எனும் பதற்றத்தை மேலோங்க செய்துள்ளது. ஷென்சன் நகரில் பெய்யும் கனமழையால் திடீர் வெள்ளம் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதுவரையில் அங்கு 4 உயிரிழந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன 10 பேரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. வங்காளதேசத்தை வாட்டி வதைக்கிறது கொடும் வெயில். கடந்த திங்கட்கிழமை அங்கு 43°C அதீத வெப்பம் பதிவானது. கடந்த சில வாரங்களாக வங்காளதேசத்தை கடுமையான வெப்ப அலை தாக்கி வருகிறது. வெப்பவாதம் ஏற்படுவதை தவிர்க்க மக்கள் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ள வேளை மாணாக்கர் நலன் கருதி பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. வெப்பம் தாழாது விலங்கு காட்சியகத்தில் விலங்குகளும் சோர்வுற்று உடல் நலிவுற்று காணப்படுகின்றன. வெப்பத்தால் ஏற்படும் நோய்களை எதிர்கொள்ள ஆயத்த நிலையில் இருக்கும்படி வங்காளதேச அரசு அனைத்து மருத்துவமனைகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. ஜூலையில் நடைபெறவிருக்கும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி, நாட்டின் 3 தட சைக்கிள் ஓட்ட வீரர்கள் அதற்கு தகுதி பெற்றுள்ளனர். டத்தோ முகமது அசிசுலாஸ்னி அவாங், முகமது ஷா ஃபிர்டவுஸ் சரோம், நூருல் இசா இசாத்தி, முகமது அஸ்ரி ஆகியோர் அந்த பிரிவில் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது. யுசிஐ மலேசிய ஒலிம்பிக் மன்றம் அந்த தகவலை தெரிவித்ததாக பிகேபிஎம் மலேசிய தேசிய சைக்கிளோட்ட கூட்டமைப்பின் உதவி தலைவர் டத்தோ அமர்ஜித் சிங்கில் தெரிவித்தார். மேலும் அடுத்த 3 மாதங்களுக்கு விரிவான திட்டமிடல் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் சாலை சைக்கிளோட்ட பிரிவில் முதல் முறையாக மலேசியாவை நிகழ்த்த நூர் ஐஷா ஜுபேர் பங்கேற்கிறார். 23 வயதுக்கும் கீழ்பட்டோருக்கான ஆசிய கிண்ண கார்பந்தாட்ட நிலவரம். கத்தார் அல் ஜனூப் அரங்கில் நடைபெற்ற டி குழு ஆட்டத்தில் மலேசியா 1-2 என்ற கோல் கணக்கில் குவைத்திடம் வெற்றியை பறிகொடுத்தது. இப்பருவத்தில் 3 முறையாக தேசிய அணி தோல்வியை தழுவியது. முன்னதாக ஒன் தாரெஸ் கரிடோ தலைமையிலான ஹரிமா முடா உஸ்பெகிஸ்தான் மற்றும் வியட்நாமிடம் வீழ்ந்தது. புள்ளிகள் பெறாத நிலையில் மலேசிய அணி பட்டியலின் கடை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கோல்காவலர் சிக் இசான் நஸ்ரேல் சிக் அஸ்மான் செய்த சிறு தவறினால் அவருக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டது. இளம் வேங்கையர் அணி 10 வீரர்களுடன் விளையாட வேண்டியிருந்தது. குவைத்துக்கான கோல்களை சல்மான் முகமட்டும் தலால் அல் கைசியும் புகுத்தினர். மலேசிய வேங்கையின் ஒற்றை கோலை முகமது ஹக்கீமி அசிம் ரோஸ்லி அடித்தார். 1-2 என அந்த ஆட்டம் குவைத்துக்கு சாதகமாக முடிவுற்றது. அதன் மற்றொரு ஆட்டத்தில் உஸ்பெகிஸ்தான் 3-0 என்ற கோல் கணக்கில் வியட்நாமை வென்று அரையிறுதி சுற்றுக்குள் நுழைகிறது. ரியா
ரியல் மேட்ரிடிடம் 3-2 என பார்சிலோனா தோல்வியை தழுவிய நிலையில் அந்த போட்டியை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என பார்சிலோனா அணி தலைவர் ஜுவான் லபோர்த்தா வலியுறுத்தியுள்ளார். போட்டியின் அனைத்து ஒளிப்பதிவுகளையும் அவர் ஸ்பெயின் காற்பந்து சம்மேளனத்திடம் கோரியுள்ளார். 28 நிமிடத்தில் பார்சிலோனா அணிக்கான கோலை லமின் யமால் புகுத்தினார். ஆனால் விஏஆர் காணொலி நடுவர் தொழில்நுட்ப மதிப்பாய்வுக்கு பிறகு அந்த கோல் உறுதிப்படுத்தப்படவில்லை. யமால் புகுத்திய கோல் கோட்டை தாண்டியதா என்பதை அடையாளம் காண்பதில் சில நிமிடங்கள் காலம் தாழ்ந்தன. தெளிவான ஒளிப்பதிவு கிடைக்காததால் அந்த கோல் கணக்கில் எடுக்கப்படவில்லை. மேலும் அந்த கோல் உறுதி செய்யப்பட்டால் மீண்டும் போட்டியை நடத்துமாறு பார்சிலோனா அணி தலைவர் ஜுவான் லபோர்த்தா கேட்டுக்கொண்டார். 32 ஆட்டங்களில் 70 புள்ளிகளை பெற்றிருக்கும் பார்சிலோனா ரியல் மேட்ரிட்டை விட 11 புள்ளிகள் பின்தங்கியுள்ளது. ஸ்பெயின் மாட்ரிட்டில் நடைபெற்ற லாரியஸ் விருது விழாவில் உலகின் தலைசிறந்த விளையாட்டு வீரராக மகுடம் சூட்டப்பட்டுள்ளார் டென்னிஸ் நாயகன் நோவாக் ஜோகோவிச். சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான விருதை ஸ்பெயினின் தங்க மகள் ஐதானா போன்மாத்தி தட்டிச் சென்றார். 36 வயது ஜோகோவிச் 5வது முறையாக உலகின் சிறந்த விளையாட்டு வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றதை தொடர்ந்து அவருக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருதை வென்ற முதல் கார்பந்து மங்கை என்ற பெருமையை பான்மதி பெற்றார். ஸ்பெயினின் சிறந்த அணி விருதையும் அவர் வென்றார். முனையிலே முகத்தினில் ஒவ்வொரு செயலிலும் தொடக்கத்திலிருந்தே முனைப்புடன் இருக்க பழகிக்கொள். முடிவதற்குள் முடித்து விடலாம் என்ற அசாதாரணமாக இருக்காதே என அறிவுரைக்கிறார் அருந்தமிழ் பாவலர் பாரதி. நாடெங்கும் சித்திரை பௌர்ணமி திருவிழாக்கள் நேற்று களை கட்டின. சித்திரை முழுமதி விழாவுக்கென புகழ்பெற்ற தெலுக் இந்தானில் தண்டாயுதவாணி வெள்ளித்தேர் ஏறி வலம் வந்தார். அந்த வண்ணமய காட்சிகளுடன் நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.